Hi, hello, vanakkam. Welcome back to Splendid Cooking. இன்றைக்கி நம்ம ஸ்பிளண்டட் குக்கிங்கில் கேரளா ரோட் சைட்லலாம் கிடைக்கிற மாதிரி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக செய்யலாம். இதை வந்து நீங்கள் சாதத்து கூட இல்லைனா ஒரு பரோட்டா கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து காஞ்ச மிளகாயோட விதைகளெல்லாம் நீக்கிட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிறது வந்து காஷ்மீரி மிளகாய். ஏன்னா என்கிட்ட வந்து இருக்கிற மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சிக்கன் பீசஸ். நான் இங்கே வந்து சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி எல்லா பீஸஸையும் ஒரு டிஷ்யூலேயோ இல்லை கிளாத்லேயோ தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம கோடு வரைஞ்சிக்க போகிறோம். நல்லா ஆழமாக அந்த கோடு வந்து அந்த எலும்பில் முட்டுற மாதிரி, உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் போன்ஸில் முட்டுற மாதிரி நல்லா ஆழமாக ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸ்க்கும் செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து 4 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, அதோட அளவுகள் தான் சொல்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இதிலேயே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு எல்லா பக்கமும் சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கரம் மசாலாவும் சேர்க்கலாம், இல்லாட்டி சிக்கன் மசாலா பவுடர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதையும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இதோட மேரினேஷன் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரமாவது ஊறணும். இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கலாம். ஆனால் எவ்வளோ எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மசாலா நல்லா பிடிச்சிருக்கும் சிக்கனில். ஸோ நீங்கள் இதை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நான் தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறேன். ஸோ ஹீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா வெளியே சீக்கிரம் கரிஞ்சிரும், ஆனால் உள்ளே வந்து சிக்கன் வேகாது. ஸோ நான் இதெல்லாம் ஒன்றா போட போகிறதில்ல, இது ஒரு பேட்சஸாக தான் நான் போட போகிறேன். ஒரு சைடில் ஒவ்வொரு சைட்லேயும் வந்து ஒரு 5-7 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே தடவையில் போடணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த எண்ணெய் மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது, அதுக்காக நான் வந்து பேட்சஸாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்ல சிக்கன் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றிக்கிறேன். ஸோ மினிமம் ஒரு சைடும் ஒவ்வொரு சைடும் ஒரு 5-8 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஹீட் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், இல்லாட்டி வெளியில் கரைஞ்சிருக்கும் உள்ளே வந்து வந்திருக்காது. ஸோ இப்போ நம்ம சூப்பரான தட்டுக்கடை ஸ்டைல் கேரளா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல சூடான சாதத்து கூட இல்லாட்டி கேரளா பரோட்டா கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் தேங்க்யூ அண்ட் பாய்.